Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு என்ன vlog நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chicken dum biryani தான். அதை எப்படி செய்யிறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 4 கிலோ chickenம் 4 கிலோ ரைஸும் வச்சு தம் போட்டு பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு உண்டான ingredient எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் உட்கார்ந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு இது மாதிரி நிறைய இது கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் விறகு அடுப்பு வச்சு சமைக்கிறதுக்காக அடுப்பு ரெடி பண்ணிட்டுருக்காரு. அடுப்பு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை டைரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடையே ஆட் பண்ணிடணும். ஏன்னா புதினாவில் இருக்க ஃப்ளேவர் வந்து அப்போ தான் ஆயிலில் ஃபுல்லாக இறங்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பட்டை லவங்க ஆட் பண்ணும்போதே வந்து நம்ம புதினாவையும் ஆட் பண்ணிடணும். இப்போ புதினா ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஒரு 4 கிலோ சிக்கன், 4 கிலோ ரைஸ் போட்டு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் தம் பிரியாணிக்கு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் வந்து 1/2 கிலோவுக்கு மேலே தான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து 1 கிலோ கிட்ட நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து நல்லா மசியக்கூடாதுன்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருந்தார். தக்காளி வந்து ஒரு பாதி குக் ஆகும்போதே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொன்னார். இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. தக்காளி 50% குக் ஆகிருக்கும் போதே நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சிக்கன் பீசஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் பீசஸ் வந்து அந்த பிரியாணிக்குள்ள பிஞ்சு பிஞ்சு போகாமல் நமக்கு ஒரு பீஸா அப்படியே கிடைக்கும். இப்போது அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சால்ட்டை ஆட் பண்ணி இதை வந்து வேக வைக்க போகிறாரு. இது கூட என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறாருன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு 2 மசாலா ஐட்டம் ஆட் பண்ணுறாரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. நம்ம நார்மலாக குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த சிக்கன் மசாலா வந்து 100 கிராம் பேக்கெட் 2 ஆட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கறி மசால் தூள், கறி மசால் தூள் வந்து 50 கிராம் பேக்கெட் 1/1 தான் ஆட் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவில் இருக்க ராஸ்மல் எல்லாம் போயிருச்சு. இப்போது நம்ம அரிசிக்கு உண்டான தண்ணியை இப்போவே ஆட் பண்ணிடணும். இப்போது நம்ம தம் போடுறக்கு எந்த அளவுக்கு அரிசி ஆட் பண்ணுறோமோ, இப்போ 1 கிளாஸ் அரிசினா நம்ம எப்போவுமே 2 கிளாஸ் தண்ணி விடுவோம். ஆனால் தம் போடுறக்கு 1 கிளாஸ் அரிசினா 1/4 கப் தான் தண்ணி விடணும். அதுதான் ஃபார்முலா. இப்போது இந்த தம்முக்கு உண்டான அளவுக்கு தண்ணி அவர் ஆட் பண்ணிட்டார். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அந்த கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு 1/2 லிட்டர் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக தயிர் ஆட் பண்ணுறோம். ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக லெமன் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ரைஸ் போடலை, ஆனால் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம லெமன் பிழிஞ்சு விடணும். நாங்கள் இன்றைக்கி வந்து 1/2 லெமன் வந்து இதுக்காக பிழிஞ்சு விட்டோம். இப்போது ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா புல்லட் ஆஃப் பாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
பாஸ்மதி ரைஸ் மாதிரி இது ஒரு ஃபேமஸான பிரியாணிக்குனே ஃபேமஸான ஒரு ரைஸ் தான். இந்த ரைஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள், உண்மையால டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் சமைக்கும்போது இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3வதாக சமைக்கும்போது இந்த ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். புல்லட் ரைஸ் இந்த ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கரண்டி விட்டு கிளறாதீங்க, கிளறினீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். அதே மாதிரி ரைஸை வந்து நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கழுவும் போது ஒரே ஒரு தண்ணியில் கழுவி எடுத்தால் போதும். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே ரைஸ் உறிஞ்சிருச்சு. இப்போ 10% மட்டுமே தான் ரைஸ் குக் ஆகிருக்கு, பேலன்ஸ் 90% வந்து தம் மூலமாக தான் குக் ஆக போகுது. இப்போது மாஸ்டர் வந்து தம் போட போகிறாரு. இப்போது தம் போடுறதுக்கு முன்னாடி ரைஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழை இலையை வச்சு அந்த ரைஸை ஒட்டியே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு மேலே மூடி போட்டு மூடி வச்சு கீழே இருக்க அந்த விறகு கட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த பிளேட் மேலே வைக்க போகிறாரு. இது கரெக்டாக குக் ஆகுறதுக்கு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆனோடனே எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த கனல்லே வந்து அது குக் ஆயிரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வாசனையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரியாக வருது பாருங்கள். பீஸ் வந்து எதுவுமே உடையலை, அப்படியே முழுசாகவே இருந்துச்சு பீஸ் எல்லாமே. ரைஸ் நல்லா குக்காக இருந்துச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, ஜூஸியாகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you.